ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ அண்டு குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து எப்போ கண்டக்ட் பண்ணுவாங்க, அதுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் எப்போ வரும் அப்படிங்கிற டீட்டெயிலையும், அப்படி நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு லேட் ஆச்சுன்னா டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிற முழு விவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படிங்கிற ஒரு டவுட் தான் எல்லாத்துக்குமே இருக்குது. ஆனுவல் பிளானரில் வந்து மே வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து டிஎன்பிஎஸ்சியில் கடந்த 2 மாதமாக எந்த ஒரு தேர்வுக்கும் வந்து நோட்டிஃபிகேஷன் வெளிவரலை. எல்லாமே வந்து தள்ளி போயிட்டே இருக்குது. காரணம் நமக்கு தெரிஞ்சது தான், மிகப்பெரிய காரணம் வந்து கொரோனா தான். இப்போ வந்து நாளுக்கு நாள் வந்து கொரோனாவோட தாக்கம் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 10,000 கேசஸ் வந்துட்டுருக்கு தமிழ்நாட்டிலேயே. அப்புறம் இந்தியா லெவலில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ 3 லேக்ஸ் வந்து நெருங்கிட்டுருக்கு. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுமே வந்து இந்தியா லெவலில் கூட இப்போது இல்லை. எல்லாமே வந்து இந்தியா லெவலில் கூட போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10th, 12th எக்ஸாம்ஸ் எல்லாமே கேன்சல் பண்ணிட்டாங்க. 12th எக்ஸாம் வந்து மறுபடியும் வந்து தள்ளி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ இந்த சூழ்நிலையில் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் டூக்கான நோட்டிஃபிகேஷன் கரெக்டான நேரத்தில் வருமா அப்படின்னா கண்டிப்பாக வராது. ஏன்னா கிட்டத்தட்ட 7-8 நோட்டிஃபிகேஷன் வந்து இதனோட ப்ரீவியஸ் நோட்டிஃபிகேஷனே வந்து எதுவுமே வரலை. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து அதுக்கு தான் டிஎன்பிஎஸ்சி கொடுப்பாங்க. ஸோ அந்த ஆர்டரில் வந்த பிறகு தான் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூக்கான நோட்டிஃபிகேஷன் வரும். அப்படி பார்த்தா அது மே மாதத்தில் வராது. ஒரு மாதம் 2 மாதம் வந்து தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து செப்டம்பர் மாதம் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் அப்படி செப்டம்பர் மாதத்தில் கரெக்டாக வருமா அப்படின்னா அதுவும் வராது. ஏன்னா குரூப் டூ எக்ஸாமே வந்து 1 மாதம் அல்லது 2 மாதம் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ குரூப் ஃபோர் எக்ஸாமும் வந்து அதே மாதிரி தான், ஆனுவல் பிளானர் பிரகாரம் வந்து வராது. அதுவும் வந்து தள்ளி போகிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுறது, டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ அண்ட் குரூப் ஃபோர் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இந்த சமயத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களோட ஃபுல் கான்சன்ட்ரேஷன் வந்து அந்த ப்ரிப்ரேஷன்லேயே இருக்கணும். ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்து தள்ளி தான் போகுது, இன்னும் 2 மாதம் கழித்து தான் வருமாமா அப்படிங்கிறதுக்குனால நீங்கள் வந்து படிக்கிறத வந்து கேப் விட்டுட்டு படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு தப்பான முடிவும் எடுக்காதீங்க. ஏன்னா குரூப் டூவாக இருக்கட்டும், குரூப் ஃபோராக இருக்கட்டும், குரூப் ஃபோர் வந்து ரொம்ப ஈஸியான இது தான், 10th வரைக்கும் தான் அப்படின்லாம் இல்லை. ஏன்னா ஹியூஜ் கேண்டிடேட் வந்து அதுக்கு வந்து போட்டிடுவாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா லேக்ஸ் கணக்கில் இருக்கும். போஸ்டிங்கும் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு அந்த சிலபஸ் வந்து ஈஸியாக இருந்தாலும் அதுக்கு போட்டி போடுறவங்களோட எண்ணிக்கை வந்து லட்சக்கணக்கில் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்போ நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்களே நினச்சிக்கோங்க. ஸோ லைன் பை லைனாக நீங்கள் படிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த சமயத்தில் வந்து நீங்கள் எழுதி பார்த்து படிக்கிறதுக்கான நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ எல்லாமே வந்து ரைட் பண்ணி இது பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப ரொம்ப மெமரியில் நிற்கக்கூடிய இதெல்லாமே இருக்குது. ஸோ தமிழ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சயின்ஸு, ஒரு குறிப்பிட்ட வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எழுதி பார்த்து அதை வந்து மெமரைஸ் பண்ணுங்கள். ஏன்னா அந்த மாதிரியான கேள்விகள் வந்து நீங்கள் எழுதி பார்த்து மெமரைஸ் பண்ணிங்கன்னா அது எப்போவுமே மறக்காது. அதுபோக மேக்ஸ் வந்து நல்லா பாருங்கள். மேக்ஸோட ஷார்ட்கட் வந்து எந்த அளவுக்கு உங்களால் கற்றுக்க முடியுமோ, எந்த அளவுக்கு குயிக்காக நீங்கள் வந்து அந்த கேள்விக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண முடியுமோ, அந்த அளவுக்கு நீங்கள் வந்து மேக்ஸில் இருக்க எல்லா ஷார்ட்கட்ஸையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அந்த ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறதுல தான் உங்களோட இதே இருக்குது. ஸோ நீங்கள் எக்ஸாம் போகிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கொஸ்டின் பேப்பருக்கு பேக் சைடில் உங்களுக்கு ஒரு 2 பேஜஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை எந்த டைமிங்கில் வந்து நீங்கள் அதை ஒர்க் அவுட் பண்ணி டக்குன்னு அதை ஷேர் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களோட அந்த ஒட்டுமொத்தமான எக்ஸாமுமே இருக்குது. ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் அதில் நீங்கள் வந்து எவ்வளோ மார்க்கை வந்து ஸ்கோர் பண்ணுறீங்களோ அதை டிபெண்ட் பண்ணி தான் உங்களுக்கான தமிழ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சயின்ஸு, சோசியலு எல்லாமே வந்து குரூப் ஃபோரில் அமைஞ்சிருக்கு. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி இது பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தமிழ் வந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு சாப்டர்ஸை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தரவாக பண்ணிட்டு வாங்க. கிராமரு, அதுக்கப்புறம் செய்யுள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில அந்த மரபு சொற்கள், அப்புறம் அந்த மரபு இது சவுண்ட்ஸு இதெல்லாமே பார்த்துக்கோங்க. இதிலிருந்து கூட ஒரு கேள்விகள் கேட்கப்படும். அப்புறம் தமிழ் ஆத்தர்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இது பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து அந்த ஆத்தர்ஸுக்கான சிறப்பு பெயர்கள்லாம் இருக்கும், அந்த சிறப்பு பெயர்களும் அவங்க வாங்கின பட்டமும் இதெல்லாம் வந்து ஒரு பேப்பர்லேயோ அல்லது ஒரு நோட்லேயோ இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. கடைசியில் நீங்கள் போகிறப்ப ரிவைஸ் பண்ணுறதுக்காக இருக்கும். ஸோ இப்போ வந்து நிறைய நாட்கள் இருக்குது, கிட்டத்தட்ட 6 மாதம் மேலேயே வந்துடும் குரூப் ஃபோர் எக்ஸாம் வர்றதுக்கு. ஸோ அதுக்குள்ளே நீங்கள்லாம் இதெல்லாம் வந்து ரைட் பண்ணி ஒரு நல்ல லெவலுக்கு வந்து இதெல்லாம் ஒரு நோட் போட்டு எடுத்து வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதை டக்குன்னு எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி அதை திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது நல்லா மெமரியில் இருக்கும். ஸோ சோசியலும் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட் எடுத்து அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து யூனிட் வைஸில் படிங்க.
அது லைன் பை லைனாக படித்து அதில் இம்பார்ட்டன்ஸாக வந்து அண்டர்லைன் பண்ணி அதை கூட நீங்கள் வந்து எழுதி வச்சு படிங்க. ஸோ எழுதி வச்சு படிக்கிறது மஸ்ட்டு, அது என்னோட இது. ஸோ உங்களுக்கு எந்த இதில் வந்து படித்தா மெமரிஸ் ஆகுதோ அந்த ப்ரிப்பேர்லேயும் கூட நீங்கள் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ தயவு செஞ்சு கேப் விட்டுறாதீங்க. குரூப் டூவாக இருக்கட்டும், குரூப் ஃபோராக இருக்கட்டும், ப்ரிப்பேர் பண்ணுறவங்க கண்டிப்பாக வந்து எந்த ஒரு கேப்புமே விடாமல் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ ஓகே, நம்ம சேனலில் ஆல் காம்படிட்டிவ் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். அது போக கவர்மெண்ட் எக்ஸாமோட அப்டேட்ஸ் எல்லாமே போட்டுட்டு வரோம். அப்புறம் யூனிட் வைஸ் இன்டெப்த்தான கொஸ்டின்ஸ் எல்லாமே போட்டுட்டு வரோம். சயின்ஸு, தமிழ் அந்த மாதிரிலாம் போட்டுட்டு வரோம். ஸோ ஒரு யூனிட் எடுத்து அதுக்குள்ளே இருக்க இன்டெப்த்தான கொஸ்டின்ஸ் எல்லாமே போட்டுட்டு வரோம். ஸோ அந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணி அனுப்புங்க, நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம். ஸோ வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணி அனுப்புங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட்.